வாங்க, இன்னைக்கு நம்ம ஃபுட் கார்னரில் நம்ம பூர்ண கொழக்கட்டை பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக பண்ணிடலாம், வெடிப்பே இல்லாமல். நான் பக்குவமாக உங்களுக்கு சொல்லித்தரேன், வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பூர்ண கொழக்கட்டைக்கு அரைக்கலை அரிசி ஊற போட்டுறேங்க. இதை மூணு தடவை கழுவிட்டு நம்ம ஊற போட்டுறணுங்க, ஒரு மூணு மணி நேரம் ஊறணும். இது சாப்பாட்டுக்கு போடுற புழுங்கல் அரிசிங்க, பச்சரிசி கிடையாது, புழுங்கல் அரிசி. இப்போ தண்ணி ஊற்றி இதை மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணுங்க. இப்போ அரைக்கலை அரிசி ஊற வச்சு ஒரு மூன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து நம்ம கொழக்கட்டைக்கு வந்து பூர்ணம் தயார் பண்ணணுங்க. அதுக்கு ஒரு தேங்காய் பூவை திருவி 160 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது 150 கிராம் பொட்டுக்கடலை, ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 150 கிராம் மண்டவெல்லாம், உருண்டை வல்லங்க. இது மூணையும் சமமாக இருந்தால் நம்மளுக்கு நல்லா பூர்ணம் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால் இது மூணையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி பூர்ணம் தயார் பண்ணிக்கலாம். இப்போ பொட்டுக்கடலையை போட்டோம், இப்போ 3 ஏலக்காய் போட்டுடலாம், போட்டு பவுடர் பண்ணிடலாம். இப்போ பொரியலை நம்ம பவுடர் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி மண்டவளத்தை நான் தட்டிட்டு வந்திருக்கேங்க. அப்படியே ஜாரில் போட்டோம்னா ஜார் போயிடும், அதனால் நல்லா நுணுக்கி அப்புறம் போட்டு நுணுக்கி நம்ம இப்போ அரைச்சிக்கிறோம். நுணுக்கிற போகிறோம், பாதி பாதியாக போட்டு நுணுக்கிடலாம். இந்த பாருங்க, நான் ரெண்டு தடவை அப்படி ஓட்டி ஓட்டி எடுத்திருக்கேன். இப்படி எடுக்கிறதுல அது நல்லா தூளாயிரும். இப்படி தான் அதை நுணுக்கிடணும். பார்த்தீங்களா, நம்மளுக்கு நாட்டு சக்கரை மாதிரி நல்லா நுணுக்கிருச்சு. மிச்சத்தையும் போட்டாச்சு, இதையும் நுணுக்கிட்டு வந்துடலாம். இப்போ பொரியலையும் நுணுக்கிட்டோம், மண்டவளத்தையும் நுணுக்கிட்டோம். இப்போ தேங்காய் பூவை போட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லா தேங்காய் பூவும் நம்ம போட்டு எல்லாம் கரெக்டாகிற மாதிரி இப்படி மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த பாருங்கள், நல்லா இப்போ பிசைஞ்சிட்டோம். நல்லா கலக்கி விட்டு எல்லா பக்கமும் அந்த பொட்டுக்கடல எல்லாம் படுற மாதிரி நல்லா செஞ்சிட்டோம். இதே சரியான அளவு நல்லா சாப்பிடும்போது நம்மளுக்கு இன்னும் ரெண்டு கொழக்கட்டை சேர்த்து சாப்பிடும் போல இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி பூர்ணம் பண்ணி நீங்கள் கொழக்கட்டை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லா வரும். இது நல்லா பிசைஞ்சு வச்சோடனேமே உடனே நம்ம டேஸ்ட்டு பார்த்தோம்னா இனிப்பு குறைவாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம இதை பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம மாவாட்ட போகிறோம், அதுக்குள்ளே இது நல்லா ஊறி நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பாருங்கள். இனிப்பு பற்றிக்கிறோம்னா விட்டுருங்க. இனிப்பு பற்றலைன்னா இன்னும் ஒரு 25 கிராமோ ஒரு 5 கிராமோ 10 கிராமோ அந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் வாக்கில் கலந்துக்கலாம் நீங்கள் மண்டவளத்தை, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நம்ம பிசைஞ்ச மாவை இப்படியே வச்சிடக்கூடாது. பூர்ணத்தை இந்த பூர்ணத்தை நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு அப்படியே லைட்டாக மூடி வச்சிடணும். ஏன்னா இது காஞ்சி போயிடும். அதனால் நம்ம மாவாட்டுற வரைக்கும் இதை இப்படி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கொழக்கட்டைக்கு மாவு அரைக்க போகிறோம். கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து அரைக்கணும். ஜார்லேயே போட்டு அரைச்சிடலாங்க, கிரைண்டர்லாம் வேண்டாம், இதுலேயே அரைச்சிடலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா இட்லி மாவு பதத்துக்கு தண்ணி தெளித்து தெளித்து கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். அரைச்சிட்டு வந்துடலாங்க. நம்ம மாவு இப்படி அரைச்சிட்டோம். நம்ம முதல்ல போட்டோம்ல அரிசி, அதுக்கு தகுந்த உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதில் கொட்டிடலாம். இப்போ நான் அந்த ஜாரில் போட்ட அளவுக்கு உப்பு போட்டிருக்கேங்க அரிசிக்கு. இன்னொரு அரிசிக்கு நான் போடும்போது அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கிடுவேன். தனித்தனியாக போட்டு பக்குவமாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அந்த மாவு ஆட்டிட்டு வந்தாச்சுங்க. எந்த இதில் எந்த சட்டியில் வதக்குறோமோ அதில் ஊற்றிக்கோங்க அரைச்சி. இப்போ எண்ணெய் ஊற்றலை, எதுவுமே ஊற்றலை, நான் அப்படியே மாவை தூக்கி வச்சு வதக்கிட்டு இருக்கேன். இது லைட்டாக கெட்டியாகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிடலாம். அடுப்பு கூட்டியே தாங்க இருக்குது, சும்மா ஒரு 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 2 நிமிஷம் கலர்னாலே இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். இப்படி கட்டி கட்டியாக வருதுன்னு நினைக்காதீங்க, நம்ம பிசைஞ்சுக்கிறலாம். இது கொழக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி செஞ்சால் எண்ணெய் ஊற்றினா நல்லா விரைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது ஆறி போனமும் நல்லா தான் இருக்குங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு, அப்போ அடுப்பை அனலாக குறைச்சிக்கிறணும், ஏன்னா அடியில் பிடிச்சி போகும். இப்போ டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க, கையில் தொட்டு சுற்றி வலிச்சு விட்டுக்கோங்க. அடியிலலாம் இப்படி பாருங்கள், அடியில் பிடிச்சி போகாமல் நல்லா வெந்து வந்திருக்கும். ஊற்றிட்டு இப்படி தண்ணியை தொட்டு பார்த்துட்டு இப்படி இப்படி அமைக்கி பார்க்கணும். இன்னும் ஒரு நிமிஷத்தில் அப்படி நம்ம இறக்கிடலாம். இப்படி வர ஸ்டேஜில் 1 நிமிஷத்தில் நல்லா கிண்டிட்டு இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. மாவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது.
இது ஆற விடணும், ஆறட்டும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு, பூர்ணமும் தயாராக இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம பூர்ணம் முதல்ல செஞ்சு வைப்போம், வைக்கிறப்ப ஈரல் ஈரம் ஈரமாக இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஊறி போய் நல்லாயிருக்கு. இது நம்மளுக்கு வேகும் போது நல்லா அது கோலக்கட்டுக்குள்ளே மெல்ட் ஆயிரும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணியில் எதுவும் தொடலைங்க, எண்ணெயும் தொடலை, வதக்கின மாவு தான். இந்த மாதிரி ரவுண்டு பண்ணிக்கணுங்க. இந்த இடத்துல மந்தமாக இருக்கக்கூடாது. பூர்ணம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பள்ளமாக வச்சு இந்த பக்கம் கொஞ்சம் தட்டையாக்கிக்கோங்க. இப்போ நம்ம வைக்கலாம். ஒரு கொழுக்கட்டிக்கு நல்லா குமிச்சு ஒரு ஸ்பூன் வைங்க. இந்த மேலே இருக்கிறது மாவுக்கு, இது பூர்ணம் உள்ளே இருக்கணும். இந்த மேலே இருக்கிறது இப்படி மடக்கிறதுங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு இடத்துல மாவு இருக்கும், ஒரு இடத்துல பூர்ணம் சாப்பிட முடியாது. இது இப்படி வச்சோம்னா எல்லா பக்கமும் நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்கும். இந்த உள்ள கையை வச்சு இப்படி அமைக்கிறது. இந்த ரெண்டு விரலை வச்சு நடுவில் இந்த மாதிரி வருங்க. அப்படியே வர்றப்ப நம்ம அப்படி அமைக்கிறணும். நம்மளுக்கு எல்லா பக்கமும் பூர்ணம் இருக்கும். கொலக்கட்டை வந்து கொலக்கட்டையில் எல்லா பக்கமும் பூர்ணம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் பண்ணி வைக்கணும். இப்போ இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. நம்ம வந்து ஆயில் தடையெல்லாம் வேக வைக்க போகிறதில்ல, நல்லா சுத்தமான காட்டன் துணியில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் தண்ணி கொதிக்கி வைக்கிறப்போ இட்லி சட்டி மூடியை மூடி கொதிக்கி வைக்காதீங்க, ஏன்னா அந்த வேர்வை வந்து மூடியில் போடும், அப்புறம் கொலக்கட்டையில் தண்ணி கோர்த்துக்கிறோம். அதனால் கொதிக்கி வைக்கும்போது மூடி போடாமல் கொதிக்கி வைங்க. கொதித்த பிறகு தான் நம்ம அவிக்கணும். இப்போ கொலக்கட்டையை பூரா வேக வச்சிடலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்றெல்லாம் வைக்கக்கூடாது. கீழே இருக்கிறது வேகாது, ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கக்கூடாது. இப்படி சைடாக தான் வைக்கணும். வெயிட்டு கொடுத்தோம்னா கொலக்கட்டை பிஞ்சிடும். அதனால் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்காமல் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. இப்படி தான் வேக வைக்கணும். இதில் தண்ணியே இல்லை, சுத்தமாக இருக்குது. நம்ம முதலே மூடி இருந்தோம்னா இதில் வேர்வை படிஞ்சிருக்கும், அதோடு மூடும் போது தண்ணியில் அதில் படும். இப்போ மூடி ஒரு 15 நிமிஷத்தில் வந்துடும். அடுப்பு வந்து ஃபுல்லுலே தேங்க இருக்குது, குறைச்சலாக வைக்கல, ஃபுல்லாகவே அப்படியே இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்த்திங்களா, நம்ம கொலக்கட்டை இப்போ நல்லா எந்திரிச்சு பொசுக்குது. இங்கே பாருங்கள், இப்படி இருக்கணும், எல்லா பக்கமும் வந்துடும். கரெக்டாக 15 நிமிஷத்தில் இது வந்துடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துகிட்டு அடுத்தது வேக வச்சுக்கலாம். பாருங்கள் நம்ம எப்படி வெடிப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இது நல்லா பூர்ணமும் நல்லா திகட்டாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை நல்லா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கள் சேனலை போய் பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.